வணக்கம் சகாக்களே. டெய்லி லஞ்சுக்கு என்னடா சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலையை விடுங்க, சிம்பிளாக முட்டையை வச்சு சைட் டிஷ் சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். எக் தவா ஃப்ரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ். ஆப்டிமஸ் சகா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க டிஷ்ஷுக்குள்ளே போகலாம். தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க, அதை வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு இப்படி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம எடுத்துப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் இல்லைன்னா கொஞ்சம் பொடியாக்கி கூட சீரகத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். செரிமானத்துக்காக சேர்த்துருக்கேன். சோம்பு வாசத்துக்காக ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள், காரம் மட்டும் இல்லை, சளி இருந்தாலும் ஈஸியாக சரியாயிடும். தனியாக சாப்பிட கஷ்டமாக இருக்கும், இதில் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு, ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு முட்டையாக எடுத்து அதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்படி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அந்த முட்டையோட மஞ்சக்கருவில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் அதை தனியாக சாப்பிட யோசிப்பாங்க அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லுக்காக. இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும் போது அந்த ஸ்மெல்லு தெரியாது, டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா முட்டையிலையுமே நம்ம அப்ளை பண்ணிப்போம். எல்லா சைடும் படணும், ஸோ உங்கள் ஃபிங்கர் வச்சு நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லி சாப்பாட்டில் ஒரு முட்டை சேர்த்துக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ எப்போதும் முட்டையை நார்மலாக செஞ்சு சாப்பிடாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான், நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா முட்டையிலையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம தவாவை சூடு பண்ணி வச்சுப்போம். இப்போ நான் எல்லா முட்டையிலையுமே அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம தவாவை சைடில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். தவா ஹீட் ஆனோடனே அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, முட்டையோட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் குளிர்ச்சி, ஸோ உடம்பு ஹீட்டாக இருந்ததுன்னா அது தணிச்சிரும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தவா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம அதில் ஆயில் சேர்த்துப்போம். ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக அதில் அரேஞ்ச் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணி ஒரு 2 or 3 minutes அதில் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே இது பாயில் பண்ண எக் தான், ரொம்ப நேரம் இருக்க வேணாம். ரொம்ப நேரம் இருந்தால் அது கொஞ்சம் ரப்பரி ஆகிடும். அதனால் 2 or 3 minutes இருந்தால் போதும். ஜஸ்ட் அந்த மசாலா அந்த எக்குக்குள்ளே மிங்கிள் ஆகணும், அவ்வளோதான். அந்த மிங்கிள் ஆகிற வரையிலும் அது இருந்தால் போதும். உங்களுக்கே அந்த வாசம் வந்ததுக்கப்புறமேட்டா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அது அந்த தவாலே இருக்கட்டும், அந்த சூட்லேயே அது இன்னும் அதில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அது வரையிலும் ஒரு 2 or 3 minutes அந்த தவால இருக்கட்டும். இதோ நம்மளோட தவா எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.